பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்வினின் அன்பான வணக்கங்கள். இது உங்கள் அபிமான படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு சந்திக்கவிருப்பது ஓவியர், எழுத்தாளர், கலைமாமணி திரு ஸ்ரீனிவாசன் நடராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த இலக்கியம் சார்ந்த, இந்த தமிழ் சார்ந்த இந்த ஆர்வம் எப்போ தொடங்கிச்சு, எப்படி தொடங்கிச்சு, இதனுடைய பின்னணி என்ன? பொதுவாக தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஆர்ட் மேலே ஒரு பெரிய லவ் இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். உண்மை உண்மை சார். உதாரணத்துக்கு உங்களோட தாத்தா சிட்டி ஜானகிராமன், அப்புறம் கரிச்சான் குஞ்சு, எம்இ வெங்கட்ராமன், இப்படி லிட்ரேச்சர் சார்ந்து சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த நாள் முழுக்க தஞ்சாவூர் ஜில்லாவிலேருந்து வந்த தஞ்சை பிரகாஷ், எவ்வளோ பேர் நம்ம சொல்லிட்டே, சா கந்தசாமி, சித்தி ஜுனைஜா பேகம், இப்படி நிறைய பேரை நீங்கள் பட்டியல் போடலாம். அது ஒரு ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம்ங்கிறது ஒரு காவிரியுடைய கழிமுக பட்டினம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அங்கே தான் நான் பிறந்தது, மன்னார்குடியில் பிறந்ததுனால எனக்கு இயல்பாகவே வீட்டில் தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான புத்தகங்கள் இருக்கும். வீட்டில் யாராவது ஒருத்தர் வாசிட்டே இருப்பாங்க. என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம் தான் டிவியே எங்கள் வீட்டுக்கு வந்தது. அது வரைக்கும் வாசிப்பு தான் முழுக்க முழுக்க. டிவியுமே அந்த சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ கதா கலாட்சேபம் கேட்குறது, கோயிலில் பஜன், காலையில் பஜன் போகிறது, தேவாரம் பாடுறது, வீட்டிலே தேவாரம் பாடுறதுக்கான எல்லா இதுவும் இருந்தது. அப்போ இந்த மாதிரியான தமிழ் வழிபாட்டு முறைகள் வழியாக காதால் தமிழ் கேட்டுகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்கு காதில் தமிழ் கேட்டுக்கிட்டே இருக்கும். தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு ஒரு தஞ்சாவூர் ஜில்லாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு பக்தி இலக்கியம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்டெம்பரரி அப்படின்னா அங்கே வாசகசாலை, அங்கே லைப்ரரி, அங்கே ஒரு படிப்பகம், அப்புறம் பெரியார் சார்ந்த இயக்கம் தஞ்சாவூர் ஜில்லாவில் நாங்கள் பிறக்கிறதுக்கு ஒரு 20-30 வருஷம் முன்னாடியே ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு எங்கள் காலத்தில் அது நல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இதுவாக இருந்தது. அதில் பெரியார் பற்றி, பெரியாருடைய கருத்துக்களை படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதன் வழியான ஒரு புரிதலை நோக்கி நம்ம சுலபமாக மூவ் ஆகிறதுக்கு, குறிப்பாக எங்களுடைய ஊரில் அனங்கார் அப்படிங்கிறவர் ஒரு கம்யூனிச இயக்கத்தை முன்னெடுத்து, அவர் ஒரு லைப்ரரி, அவர் ஒரு அந்த ஊரில் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பரப்புரை மேற்கொள்வது, அந்த மாதிரி அவர் ஒரு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தது. அது நம்ம வீட்டு பக்கத்திலே இருந்தது அந்த கம்யூனிச இது சித்தாந்தம். இப்படி ஒரு நீங்கள் வீட்டை விட்டு வெளியிலே போவோம், நீங்கள் திண்ணை வச்ச வீடு தான், திண்ணையில் உட்கார்ந்தாலே உங்களுக்கு பெரியாரும் முற்போக்கு சித்தாந்தங்களும் பக்தி இலக்கியங்களும் உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும்போது புதிய ஏற்பாடு கொண்டு ஸ்கூலில் எல்லா குழந்தைகள் கையிலையும் ஒரு சின்ன ஒரு புதிய ஏற்பாடு புத்தகம் கொடுத்துட்டு போனாங்க இலவசமாக. அந்த ரெட் கலர் அந்த புதிய ஏற்பாடு புத்தகம் இன்னமும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அது புரியுதோ புரியலோ நம்ம திடீர்னு நடுவில் எடுத்து ஏதாவது படிக்கிறது, அதில் என்ன வாசகம் போட்டிருக்குன்னு பார்க்குறது, இது தஞ்சாவூர் ஜில்லாவில் பிறந்தவங்களுக்கு ஒரு கொடுப்பனம் தான் சொல்லணும். முதல்ல தமிழில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டு தஞ்சாவூர் ஜில்லாவில் தான் நிறைய பிரபலமாக இருக்குது. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எல்லா கிறிஸ்தவ பாடல்களையும் தமிழில் அடாப்ட் பண்ணி சர்ச்சுகளுக்கு கொடுக்குறாரு. அவர் தான் அதிகமாக, முன்சிப் வேதநாயகம் பிள்ளை தான் மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுக்குறாரு கிறிஸ்தவ பாடல்களை. அது அதிகமாக பாடப்பட்ட இடமும் தஞ்சாவூர் ஜில்லா தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் இங்கே நமக்கு அந்த பெயர்கள், அந்த கதைகள், பைபிள் கதைகள், அதெல்லாம் தான் நமக்கு முதல்ல மொழிபெயர்ப்பாக உள்ள வருது. ஆமாம். அப்புறம் உலக இலக்கியங்கள் உள்ள வருது. இப்படி தான் அதோட அடுத்தடுத்த இடமும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். தஞ்சாவூரை நீங்கள் கண்ணிலே காமிச்ச மாதிரி இருக்குது. அந்த ஒரு காவிரியையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நாவல்கள் மேலே கொஞ்சம் நாட்டம் அதிகம் இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில் நீங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன மாதிரி புத்தகங்களை பகிர்ந்துக்கவிருக்கீங்க, அதில் பகிர்ந்துக்கவிருக்கிற முதல் புத்தகம் என்ன, புத்தகம் என்ன, நாவல்? ஒரு 5 நாவல் பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். கண்டிப்பாக அப்படின்னு வச்சுருக்கேன் நான். அந்த 5 நாவல் என்னென்னா, வெண்ணிலா எழுதின கங்காபுரம்னு ஒரு நாவல், சோழர் காலத்தை ராஜேந்திர சோழனை முன்னிலைப்படுத்தி ஒரு நாவல். அப்புறம் தீம்புனல் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் கணபதி அவர் எழுதின ஒரு நாவல். அது என்னென்னா முழுக்க முழுக்க கும்பகோணத்தை பின்னணியாக கொண்ட ஒரு நாவல். அப்புறம் சைலஜா, KV சைலஜா முதல் முறையாக மொழிபெயர்ப்புலேருந்து நமக்கு நாவலுக்கு வர்றாங்க. அவங்களுடைய ஃபேமஸான சிதம்பர நினைவுகள் மொழிபெயர்ப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அவங்களுடைய சகிதா அப்படிங்கிற நாவல் இந்த ஆண்டு வந்தது, அது வாங்கி படித்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தது நம்ம சாலாம்புரின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆ வெண்ணிலாவுடைய ஒரு புதிய நாவல். அது ஒரு அந்த தறி நெய்யக்கூடிய கைக்கோளர்கள் அவர்களுடைய குடும்ப பின்னணியில் இருந்து வர ஒரு நாவல். அப்புறம் நட்சத்திரவாசிகள்னு சொல்லிட்டு கார்த்திக் பாலசுப்ரமணியத்துடைய அவருடைய ஒரு நாவல், அது காலேஜோட வெளியீடாக வந்திருக்கு. இந்த 5 நாவல்களை வச்சுட்டு நம்ம பேசலாம். கண்டிப்பாக சார். ராஜேந்திர சோழனை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எதனால் அந்த ஒரு புத்தகத்தை இங்கே நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க? என்ன சிறப்பம்சம் அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க? என்ன புது விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் அந்த நாவல்லேருந்து? இல்லை, இப்போ இந்த நான் சொன்ன இந்த 5 நாவல்களையுமே வச்சுட்டு நாம் இந்த நாவல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அப்புறம் நாவல் படித்தா அது நமக்கு சொல்கிற அரசியல், அப்புறம் இந்த நாவலில் எழுதப்பட்டிருக்கிற அரசியல், இந்த 3 விதமான அரசியலை நாம் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். குறிப்பாக இந்த கங்காபுரம் பற்றி கேட்கும்போது, கங்காபுரம் ஒரு ஒரு ராஜராஜன் ராஜேந்திரன்கிற பிற்கால சோழர்களுடைய பற்றி நமக்கு நிறைய பிளாக் புக் ஆஃப் சோழா நிறைய பதிவுகள் இருக்குது, டாக்குமெண்ட்ரியாக இருக்குது, எல்லாமே டாக்குமெண்ட்ரிக்கல் இதுவாக இருக்குது. பொன்னியின் செல்வன் ரொம்ப ஃபேமஸ், கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஃப்ரெஞ்சு நாவலை தழுவிய ஒரு புதினம் அது. அந்த மாதிரி இப்போ சோழர் காலம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெஸ்ட் செல்லிங் புக்காக மாறிடுது. அது கண்டிப்பாக சோழர் கதாபாத்திரங்களை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம உடையாரை சொல்லலாம். உடையார் பாலகுமாரன் எழுதி எத்தனையோ 1000 புத்தகங்கள் அது விற்றுருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொன்னியின் செல்வன் அப்போ பெஸ்ட் செல்லிங் அப்படிங்கிறது, இப்போ ஆங்கிலத்துலலாம் ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரி பெஸ்ட் செல்லிங் புக்ஸு, அதுக்காகவும் நாவல் எழுதப்படுது இங்கே. அப்போது மேபி செல்லிங் பாயிண்ட் தான் ஒரு புக்கோடைய ஃபைனல் இது. ஆனால் இந்த இடத்துல நாம் பேசக்கூடியது ஏன் இவங்க ராஜேந்திர சோழனை தேர்ந்தெடுத்து ஒரு நாவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ராஜேந்திர சோழனை பற்றிய பதிவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல்ல அதன் அவர் பற்றின அடையாளங்களும் கம்மியாக இருக்குது. நாம் எப்போதும் பிரகதீஸ்வரர் கோயில், ராஜராஜ சோழன் அப்படி போயிடும் நம்ம, இல்லைன்னா கரிகால் சோழன், அந்த மாதிரி ஒரு விஜயாலயன், யானை மீது துஞ்சிய தேவர், இந்த மாதிரி வேற வேற டைமென்ஷனில் நம்ம முற்கால சோழர் பிற்கால சோழர்னு பேச ஆரம்பிக்கிறோம். சோழர் கால செப்பு திருமேனிகள் அதை பற்றி பேச போயிடுவோம், அல்லைன்னா சோழர் ஆர்கிடெக்சர் பற்றி பேச போயிடுவோம் நம்ம, சோழர் கால ஆர்கிடெக்சர் பற்றி. ஆனால் ராஜேந்திர சோழன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறான் அப்படிங்கிறத இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது எதனால் ராஜேந்திர சோழனை பற்றி நமக்கு நிறையா பதிவுகளோ இல்லை ஆதாரங்களோ எதுவுமே இல்லைங்கிறதையும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, அந்த இது ஒன்றும் வரலாற்று பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று உண்மை விஷயங்கள் 1-2 அங்கங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1-2ன்னா ஒரு கல்வெட்டு ஆதாரமோ ஒரு செப்பு பட்டயமோ அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு 10 செய்தியை வச்சுட்டு அது மேலே ஒரு ஒரு ஸ்டோரியை அவங்க ஓவர்லாப் பண்ணியிருக்காங்க. பட் இதனுடைய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு சமூகத்தில் போய் மக்களை சாதி பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் அது வேற விதமான விளைவுகளை உண்டு பண்ணுது. ராஜேந்திர சோழன் சாதி பார்க்கல அப்படின்னு சொன்னால் இது இது என்ன மாதிரி விளைவை உண்டு பண்ணும்? இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ சமீபத்தில் நீங்கள் ரஞ்சித் கும்போணம் பக்கத்தில் ஒரு மீட்டிங்கில் ஏறி ராஜராஜ சோழன் நிலத்தை எல்லாம் அபகரிச்சாருன்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல போக அது சமூகம் முழுக்க கொந்தளிச்சு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்னென்னவோ ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாக்கி பொது சமூகம் உடனே வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு. அப்போது இந்த மாதிரியான கங்காபுரம் மாதிரியான நாவலுக்கு உள்ள கதைக்கு உள்ளேயே நீங்கள் இந்த மாதிரி சாதி பார்க்காதீங்கன்னோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ சமூகத்துக்கு இன்றைக்கு தேவையான விஷயங்களை, மதம் கடந்து வாழலாம், சாதி பார்க்க வேண்டியில்லை, கல்யாணம் போன்ற சடங்குகளை நாம் விட்டு ஒழிக்கலாம், இந்த இணை ஏற்புங்கிறத நம்ம வலியுறுத்தலாம், இப்படியான சமூக கருத்துக்களை நாம் இது மாதிரியான ஒரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்கிற கதாபாத்திரங்கள் வழியாக சொல்லும்போது அது வந்து படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாகவும் ஓ அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அதை நோக்கி மக்கள் ஒரு முற்போக்கான வாழ்க்கை முறைக்குள்ளே வர்றதுக்குமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியாக கூட அவங்க இதை செஞ்சுருக்கலாம். இது அவங்க மறுக்கலாம், அது வேற விஷயம். படித்ததுனால நான் எனக்கு தோணுனது நான் சொல்கிறேன். இப்போ அந்த காலத்தில் வந்து செஞ்சுருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த முற்போக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? மொத்தமே 4 டெம்ப்ளேட் தான். நீங்கள் இப்போ இன்றைக்கி நாம் என்ன கேட்குறோம், சடங்குகள் வேண்டாம், ஒரு இறந்து போனால் அதுக்கு ஒரு சடங்கு, குழந்தை பிறந்தா ஒரு சடங்கு இருக்குது, திருமண சடங்கு இருக்குது, அப்புறம் இதெல்லாம் தாண்டி சட்டம் இருக்குது, ஜீவோ சட்டம் போட்டிருக்காங்க. இப்போது ஒருத்தருக்கு மேலே திருமணம் பண்ணால் தண்டனைக்குரிய குற்றம். எப்போலேருந்துன்னா இப்போ ஒரு 1960லேருந்து இருதார முறை வந்து மேபி அது 1940 கூட இருக்கலாம், 50 கூட இருக்கலாம், ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இருதார முறை இன்னுமே கிடையாது அப்படின்னு. இப்போ இந்த சட்டத்தின் வழியாக வாழ்க்கையை வச்சுக்கிறதா முற்போக்குத்தனமான நம்முடைய அறிவின் வழியாக வாழ்க்கையை வச்சுக்கிறதா, இது ஒரு சிக்கல். இப்போ ஜமீன்தாரி முறை ஒழிப்பில் வந்து ஆண் வாரிசு இல்லைன்னா பிரிட்டிஷாரை சேர்ந்துரும் சொத்து அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்கான்னு வைங்க 47க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்தப்புறம் ஜமீன்தாரே இனிமேல் கிடையாது, எல்லா சொத்தும் கவர்மெண்ட்டுதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வைக்கலாம். ப்ரைவேட் பஸ் இருந்தது, இனிமேல் ப்ரைவேட்டில் பஸ்ஸே கிடையாதுன்னு 67க்கு அப்புறம் ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே மக்களுக்காக போட்ட சட்டமா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது ஜமீன்தாரி முறை ஒழிப்புங்கிறதுல பிரச்சனை இல்லை, அது அரசாங்கமே எடுத்துக்கோங்கிறதுல நமக்கு பிரச்சனை இருக்குது. அது மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு சமூக அறிவியல் வழியாக அணுகக்கூடிய ஒரு பார்வை இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் நிலம் கிடைக்கட்டுமே, எல்லாரும் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அப்போ சட்டத்தின் வழியாக நாம் ஆளப்படுறோம்னா அந்த சட்டம் நமக்கானதாக இருக்கா அப்படிங்கிற ஒரு பரிசீலனையை இந்த நாவல்கள் முன்வைக்குது. அறிவின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு சட்டம் தொந்தரவாக இருந்ததுன்னா அதை மாற்றுறதுக்கான வழிவகைகள் என்னங்கிறதையும் ஆராயுது. இதுதான் முற்போக்கான விவாதத்து ஒவ்வொன்றையும் விவாதித்து அப்போதைக்கு நாம் மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டிய சமூக கருத்தாக்கங்களை சட்டமாக்கக்கூடிய விஷயங்களை நாவல்கள் விவாதிக்கணுங்கிறது தான் உங்களுக்கு கேள்விக்கான என்னோட பதில். சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக பகிர்ந்துக்க விரும்புகிற புத்தகம் என்ன மாதிரியான புத்தகம்? நீங்கள் தீம்புனல் எடுத்து பார்த்தீங்கன்னா தீம்புனலில் ஒரு குடும்பம் அவங்க வந்து ஐ திங்க் அங்கே வாழக்கூடிய ஒரு படையாச்சிங்கிற ஒரு ஒரு வம்சாவளி, அவங்க ஒரு கம்யூனல் வம்சாவளி. அந்த குடும்பம் வந்து வாழ்வாங்கு வாழ்ந்து நிலம் இல்லாததுனால குத்தகைதாரர் பிரச்சனை வழியாக நிலம் இல்லைங்கிறதுனால அந்த சமூகமே எப்படி அழிவுக்கு போகுது, அழிவை நோக்கி போகுது, தங்களுக்கு பாதுகாப்பான சட்டம் இல்லை இந்த நாட்டில், தாங்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற அரசியலை வந்து அந்த தீம்புணல் பேச ஆரம்பிக்குது. தீம்புணல் பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து நாவல்களை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஆர் சண்முகசுந்தரம் மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து வட்டார நாவல்கள் எழுதினாங்க இல்லையா? இப்போ அதையே நானோ வெர்னாக்குலர், மைக்ரோ வெர்னாக்குலர் அப்படின்லாம் பிரிக்கலாம். வட்டாரம்ங்கிறது கொஞ்சம் கொங்கு வட்டாரம்ங்கிறது ஒரு ஒரு பெரிய நிலப்பரப்பு அப்படி சொல்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் தீம்புனலில் வந்து அப்படி தஞ்சை மாவட்டம் அப்படி சொல்ல முடியாது, அது கும்பகோணம் அப்படி சொல்லலாம். நீங்கள் கும்பகோணம் நகரை சுற்றி இல்லை அந்த மாதிரி சொல்லலாம். சொல்கிறேன் நான் அது என்னன்னா, நீங்கள் ஒரு ஒரு வட்டாரம் என்பதையே ஒரு வட்டாரத்துக்கு உள்ளே இருக்கிற கீழத்தஞ்சை மேல தஞ்சை மாதிரியான பிரிவுகள் இருக்கு இல்லையா? அதையே நீங்கள் நானோ வர்ணாக்குலர்னு பிரிக்கலாம். இப்போ நல்ல நிலம் வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் அப்படி வச்சு பேசுனீங்கன்னா, இப்போ தீம்புனல்ல நீங்கள் வந்து இந்த பக்கம் கும்பகோணம் இந்த பக்கம் அப்படி வச்சு பேசலாம். நீங்கள் அப்போது நீங்கள் பொதுவாக இன்னைக்கு எப்படி நாவல்களினுடைய அரசியல் கட்டமைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நட்சத்திரவாசிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐடி செக்டார் பற்றின விஷயங்கள். இப்போ ராஜீவ்காந்தி சாலை எழுதியிருக்காரு நம்ம இவர். அப்போது ஒரு சிலிக்கான் வேலிக்கும் மெட்ராஸில் இருக்கிற நம்ம ஓஎம்ஆர் ரோடுக்குமான ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது தொழில் ரீதியாக இருக்குது, வியாபார ரீதியாக இருக்குது, ஆனால் கலாச்சார ரீதியாக அப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் மூணு விஷயத்தை பார்க்கலாம். இப்போது ஒரு ஃபேஸ்புக்கு, அப்புறம் ட்ரம்ப்போடைய ஆட்சி காலத்தில் ஒரு போலீஸ் வந்து ஒருத்தனோட தலையை அழுத்தி அவனை இது பண்ணது, அந்த பிளாக் ஒயிட் பிரச்சனை. அதே இது இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ப்ராப்ளம். இதை வந்து இதை ஒரு அரசியலாக, சமகால அரசியலாக எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் திருப்பியும் வேற மாதிரி. இப்போ சாகிதா எடுத்துக்கோங்க, ஒரு இஸ்லாமிய பெண், கடைசியாக வந்து அவங்க வந்து ஒரு துறவு நிலைக்கு, ஒரு ஏகாந்தத்தை நோக்கி போயிடுற மாதிரியான ஒரு கதை அமைப்பு. இஸ்லாமிய பெண் ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தையோ ஒரு ராமர் விக்கிரகத்தையோ வச்சு பூஜை பண்ணுற மாதிரியும், அவங்க கல்யாணம் ஆகும்போது அதை நானும் எடுத்துகிட்டு போவோன்னு சொல்கிற மாதிரியும், அப்புறம் கடைசியாக போய் அப்படி அந்த பஜன் கிஜன் இப்படி போய் வேற எங்கேயோ போய் ஸ்பிரிச்சுவல்னால் என்னென்னவோ அந்த மாதிரி ஒரு போய் கடைசியாக ஒரு துறவு போகணும். இப்போது இந்த நாவலாசிரியர்கள் எல்லாரையும் நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து வெண்ணிலாவாக இருக்கட்டும், சைலஜாவாக இருக்கட்டும், கார்ல் மார்க்ஸாக இருக்கட்டும், கார்த்திக் பாலசுப்ரமணியமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சமகால விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு தினத்தந்தி பேப்பரில் வந்து கள்ளக்காதல் அப்படின்னு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காகவும் இன்னொரு ஒரு போலீஸ் வந்து ஒரு டவுரி கேஸில், ஒரு வரதட்சணை குடும்ப கேஸில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மாமியார் மாமனார் ஒரு மாப்பிள்ளை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஒரு காதலுக்காக ஒரு கொலை நடக்குது, அதை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மீடியாவில் நமக்கு வருது. இது எல்லாத்துக்கும் இவங்க ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், பொது சமூகம் ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னா, நீங்கள் பொன்பரப்பிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 80களில் வந்து இளவரசன், அந்த பேங்க் கொள்ளை, அந்த மாதிரி. இப்போ ஆட்டோ சங்கர் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இந்த நட்வர்லால்னு ஒருத்தன் பார்லிமெண்ட்டெல்லாம் விற்றுட்டு ஒரு போர்ஜரி ஒருத்தன் அலைவான், அது நீங்கள் 80களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி பூலாந்தேவி கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா காலகட்டங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு பக்கம் அரசுக்கு எதிரான மனநிலை கொண்ட இயக்கங்களும், ஒரு பக்கம் தங்களுக்காக மக்களுக்காகன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயே சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிற தனி நபர்களும் தொடர்ச்சியாக மன எழுச்சி, தன்னிச்சையாக எழுகிற மன எழுச்சினால, பிடிக்காத திருமணத்திலேருந்து வெளில வர முடியாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத விஷயங்களும், பொருளாதாரம் இல்லாததுனால ஒரு கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ ஒரு போலீஸையோ எதிர்கொள்ள முடியாத தனிநபர்களுடைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா. இதுவும் பெரிய 2-3 மதம், கிறிஸ்தவம், ஆசிவகம், இது பௌத்தம், இஸ்லாம், இந்துங்கிற மாதிரி பெரிய மதம் சார்ந்த பிரச்சாரகர்கள், போதகர்கள், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, அதுலேருந்து விடுபட முடியாத விஷயங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50-60 வருஷமாகவே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நமக்கு நிறைய அழுத்தங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. இதில் இந்த 5 நாவலாசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுடைய வட்டாரம் சார்ந்த, தங்களுடைய ஊர் சார்ந்த, தங்களுடைய குடும்பம் சார்ந்த, தங்களுடைய ஜாதி சார்ந்த அல்லது ஒரு மதம் சார்ந்த அரசியலை எடுத்து இது எதுலேருந்தெல்லாம் விடுபடணும்னு மக்கள் பொதுவாக நினைக்கிறாங்களோ, ஒரு விடுதலையை நோக்கி நினைக்கிறாங்களோ, அந்த ஒரு ஒன்லைனை உருவி இவங்க கதை பண்ணுறாங்க. இதுதான் இந்த டிராமாட்டிக் அப்ரோச் அப்படின்னு நான் முன்வைக்கிறேன். சமூகத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குது அல்லது எது அவங்க முக்கியமாக நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்களுடைய கதையின் மூலமாக அவங்க கருத்துக்களை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இது தாக்கம்னு எதுவும் சொல்ல முடியாது, இருக்கக்கூடிய அழுத்தம். இப்போ உதாரணத்துக்கு கோவிட் இருக்குன்னா, கோவிட்லேருந்து நம்ம எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு அழுத்தம் இருக்கும். நான் சினிமா பைத்தியம், டெய்லி 3 ஷோ படம் பார்ப்பேன். சினிமா தேட்டர்லாம் மூடிட்டால் எனக்கு ஒரு அழுத்தம் வருது. எனக்கு சாப்பாட்டு பிரச்சனையோ அல்லது வேற எந்த டிராவல் பிரச்சனையோ இல்லை. எனக்கு பிரச்சனை சினிமா, அதை கொடுத்துட்டா என் மன அழுத்தம் போயிடும். இன்னொருத்தருக்கு பிரச்சனை டிராவல், ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போனாதான் பிழைப்பு. டிராவல் பண்ணி போக முடியாததுனால அவர் அங்கேயே தங்கி பிழைப்பு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அது அவருக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். குடும்பம் ஒரு இடத்துலையும் பிழைப்பு ஒரு இடத்துலையும் இருக்கலாம். இன்னொருத்தருக்கு வேற மாதிரி ஒரு கல்வி, அது கட்டின பணம் வீணா போகுது, என்னை பாஸ்போர்ட் விட்டுட்டான், எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல, அது ஒரு மன அழுத்தம். இப்படியான அழுத்தங்கள் வெவ்வேறையாக இருக்கும். அதனுடைய விளைவுகள் சொசைட்டியில் வெவ்வேறையாக இருக்கும். இதில் நாம் டாப்பாக என்ன என்ன மாதிரியான இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, பொதுவாக சாதி. எனக்கு வந்து சாதி வேண்டாம், இன்னொருத்தருக்கு வந்து என்னுடைய சாதி வேணும், இன்னொருத்தருக்கு வந்து என் சாதி என்னுடைய மதம் வேணும், இன்னொருத்தருக்கு என்னுடைய சாதி என்னுடைய மதம் நான் ஒரு ஆண்மகன் அதுவும் வேணும். அப்போ இது எல்லாமே என்னவா மாறுது? இன்னொருத்தருக்கு வந்து நான் பெண், என்னுடைய அழகு, என்னுடைய உணர்வு, என் சார்ந்த விடுதலை அது வேணும். அப்போ இதெல்லாம் என்னவா மாறுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய லக்ஸூரியான ஒரு உலகத்துக்குள்ள, அந்த லக்ஸூரிக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தங்களை நீங்கள் அதிலிருந்து கேட்கக்கூடிய விடுதலையின் குரலாக பார்க்கணும். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பகிர்ந்துருக்கீங்க சார். நீங்கள் சொல்கிறத யோசித்து பார்க்கும்போதே ஒவ்வொரு தனிநபர்லேருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் பகிர்ந்துக்க விருப்பப்படுற அந்த புத்தகமும் அதை சார்ந்த விஷயங்களும் என்னென்ன? சாலாம்பூரி அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி தொடர்ச்சியாக சொல்லுங்கள் சார். ஒரு நடராஜன் ஒரு கேரக்டர் 1950களில் திராவிட கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரியுது. பிரியும் போதே ஒரு நடராஜன்கிற ஒரு அந்த கம்யூனிட்டி, அது வந்து செங்குந்தர் அப்படிங்கிற அந்த கைக்கோளர் அப்படிங்கிற கம்யூனிட்டி, அதிலேருந்து ஒரு பையன் வரான். அவன் அவங்க அப்பா ஒரு சாப்பாடு கடை வச்சுருக்காரு. அந்த கடையை அவனும் படிக்காமல் அதை சேர்ந்து நடத்த வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்புறம் அப்படியே அவங்க அம்மா, தங்கச்சி, அக்கா எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. இதுக்கு கூடவே சேர்ந்து அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு கிளை செயலாளராகி அந்த கிளைகளை மூலமாக கட்சியை உருவாக்கி எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது அவன் நிற்கணும்னு பார்க்குறான், அவனால் நிற்க முடியாமல் ஒரு சூழல் வந்துடுது. ஒரு சொசைட்டி, தரிநெய்கிறவங்களுக்காக இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டி, அதுலேயும் அவனால் வெற்றி பெற முடியாமல் போய் ஒரு தோல்வியை நோக்கி போகிற ஒரு நடராஜன்கிற ஒரு கேரக்டர். இது வந்து கதை. இதனுடைய மெட்டஃபர் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சமூக மாற்றத்திற்காக பாடுபடணும் அப்படின்னு உண்மையாக நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் சட்டம் எதிராக இருக்குது, எதிராக இருந்திருக்கு. அப்போ சட்டத்தின் வழி நாம் நடக்கணுமா, உணர்வின் வழி நாம் அறிவின் வழி நடக்கணுமா அப்படிங்கிற பிரச்சனையை முன்வைக்கிற ஒரு முக்கியமான நாவலாக நான் அதை பார்க்குறேன். அப்போது உணர்வு அல்லது அறிவு அல்லது சட்டம், இப்படி மூணாக அது வந்து வாழ்க்கையை வந்து நமக்கு பிரித்து காட்டுது. அப்படி காட்டுற வழியில் இந்த 5 நாவல்களுமே அதைத்தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய இந்த அற்புதமான வெற்றிகரமான பயணம் மேலும் வெற்றிகரமாக தொடரணும்னு சொல்லி பேப்பர்ஸ் டிவி சார்பாக வாழ்த்துறோம். ரொம்ப அற்புதமான புத்தகங்களை வந்து சுவாரஸ்யமாக நல்ல வழியில் நல்லாவே பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமாகவே சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.